இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது கனியை புகழ்ந்திட்ட சாரை எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர் தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறு எங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதி உடலாக உணர்வாக உயிராக விளங்குகின்ற அன்னை தமிழே உன்னை வணங்கி மகிழ்கின்றேன் பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்சோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து தொழுகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நீதி நான் பெற்ற பெரும்பேற்றை ஓதி முடியாது எம்போய் உலகம் பெறுதல் வேண்டுவனே எல்லாம் அல்ல பரம்பொருள் இறைமையை இந்த திருக்காட்டுப்பள்ளி மண்ணிலிருந்து வணங்கி இந்த பட்டிமன்றத்தை துவக்கம் செய்கின்றேன் தஞ்சையை அடுத்து இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளி என்று புகழ்பெற்ற இந்த மண்ணில் புதியுகம் தொலைக்காட்சியின் சார்பாக மலர இருக்கின்ற 2022 ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ஒரு மாபெரும் எழுச்சிமிகு பட்டிமன்றம் இந்த மண்ணுக்கு என்று பல பெருமைகள் உண்டு குறிப்பாக இரண்டை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன் மிக அருகாமல் இருக்கக்கூடிய அந்த கல்லணை இருக்கிறதே அது தமிழருடைய தொழில்நுட்பத்தை கிபி 1ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட அந்த கல்லணையினுடைய தொழில்நுட்பத்தை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் பிரமித்து போகிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அணையை காவிரியின் குறுக்கே எழுப்பி சரித்திரம் படைத்த கரிகால் சோழனை இந்த நிலையிலே நான் வணங்கி வருகின்றேன் அவனுடைய புகழ் நீடித்து நிற்க வேண்டும் சரியாக சொல்ல வேண்டுமானால் 9ஆம் நூற்றாண்டிலே தஞ்சையிலே பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயிலை இந்த பார் போற்ற மக்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உலகத்தில் பல நாடுகளிலிருந்து வந்து பிரமிக்கின்ற வண்ணம் மிக சிறப்பாக சிற்ப கலை கட்டிடக்கலை இவற்றை உலகத்திற்கு பறைசாற்றிய மாவீரன் ராஜராஜ சோழன் அவனுடைய அந்த நினைவு என்னுடைய உள்ளத்திலே நிழலாடுகிறது அந்த மாமன்னனுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் அவனுடைய புகழ் மேலும் மேலும் வளரட்டும் உங்கள் அனைவருக்கும் 2022ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் இன்பத்தோடும் செல்வ பெருக்கோடும் உடல் நலத்தோடும் கோவிட் இல்லாம கொரோனா இல்லாம ஒமைக்ரான் இல்லாம டெல்டா வைரஸ் இல்லாம ஒமிக்ரான் டெல்டா வைரஸ் இல்லாம இன்னும் என்னென்ன வைரஸ் இருக்கோ அத்தனை வைரஸும் தொலைஞ்சு போகணும் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய பெருவுடையாரை வேண்டி துவக்கம் செய்கின்றேன் ஒரு அருமையானது ஒரு தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது அது வாழ்க்கையிலே அதிக முக்கியத்துவம் பெறுவது காதல் கோட்டையா நட்பு பாலமா வாழ்க்கையிலே பல உறவுகள் இருக்கலாம் எத்தனை உறவுகள் இருந்தாலும் நான் சொல்ல வரக்கூடிய இந்த இரண்டு உறவுகள் இருக்கின்றனவே இவைகள் அதி முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் நண்பன் இல்லாமல் எவனும் இருக்க முடியாது நான் நினைத்து பார்க்கிறேன் நான் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படித்த காலகட்டத்திலே என்னோடு விளையாடிய நண்பர்களை நினைத்து பார்க்கின்றேன் அந்த நாட்களை எண்ணுந்தோறும் நினைக்குந்தோறும் ஒரு ஆர்வம் ஒரு உற்சாகம் எனக்கு ஊற்றெடுக்கிறது உள்ளபடியே இளமை கால நட்பு அதே போல பள்ளி பருவத்திலே உயர்நிலை கல்வியிலே மேல்நிலை பள்ளியிலே அதற்கு பிறகு கல்லூரியிலே என்னோடு பழகியிருக்கக்கூடிய நண்பர்கள் பலதரப்பட்ட நண்பர்கள் இன்றைக்கும் என்னோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் என்று பலர் பழகி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல் பலருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படிப்பட்ட நண்பர்கள் குழு அமைவதுதான் வாழ்க்கை இப்ப அதிலேயே ஒரு சில பேரு டியர் ஃப்ரெண்டுமாங்க திக்கஸ்ட் ஃப்ரெண்டுமாங்க அப்ப நகம் சதையும் போல என்றெல்லாம் சொல்வார்கள் அதே போல க்ளோஸ் அப்படிம்பாங்க வெரி க்ளோஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான நண்பர்கள் இருப்பார்கள் அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லை காதல் என்கின்ற ஒன்று இதை பாருங்க காதலுக்கு மட்டுமே அந்த ஹீரோவுக்குங்க ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல அது என்னடா கெமிஸ்ட்ரினா அதுதாங்க அது அது அன்னோன்யம் அந்த அன்னோன்யமாக போய் பழகிறது பேசுறதுக்கு பாருங்க அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதான் அது நல்லா இருக்கும்ன்றான் இப்போ காதல் என்பதும் அந்த பருவ வயது வந்தோடனே ஒரு ஹார்மோனுடைய அது வேலை உலகத்திலே காதல் இல்லாமல் உலகமே இயங்காது இப்ப சீதைக்கு ராமனுக்கு இருந்த காதல் சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அழகா கம்பராமாயணத்துல ஏன்னா இலக்கியம் சொல்லணும்
பரிய நோக்கினும் பாசத்தால் பிணித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசில எண்ணலும் வாட்கண் நங்கையும் ஒருவரை ஒருவர் மாறி புக்கு இதயம் எழுதினார் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் ஒரு பாட்டை சொல்றாருங்க. உள்ளபடியே தமிழ் அந்த தமிழ் அடை மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு தமிழ். பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து, அதான் அந்த பார்வை, ஒரு பார்வை விடுறார், ஒரு லுக்கு, ஒரு லுக்கு, ஒரு நோக்கு, ஒரு நோக்கு நோக்குறதுன்னா சைட் அடிக்கிறது மனம் பாருங்க, என்னடா சைட் அடிச்சது வரியா அப்படின்னு பாருங்க. அது மாதிரி பெருகிய நோக்கு எனும் பாசத்தால் அப்படிதான் முதல்ல கண்ணில் ஆரம்பிக்கணும் பிணித்து, அதுக்கப்புறம் உள்ளம், உள்ள பரிமாற்றம், ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால், யார் சீதைக்கு ராமனுக்கும், அதற்கு அப்புறம் வரிசிலை அண்ணலும் அப்படின்னா கையிலே வில்லை வைத்திருக்கக்கூடிய ராமனும், வாட்கண் நங்கையும் வால் போல கூர்மையான அழகிய கண்ணை உடைய சீதையும் ஒருவரை ஒருவர் மாறி புக்கு இதயம் எழுதினார். பாருங்க, இவளுடைய இதே ராவனுக்கு போயிடுச்சான், ராவனுடைய இதே சீதைக்கு வந்துருச்சான், இப்படி இதயம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இந்த இதயம் அங்க போயிடுச்சு, அந்த இதயம் வந்துருச்சு. நலம் நலமறியாவல் உன் நலம் நலமறியாவல் நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா, நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா, என்ன அற்புதமான கவிதை பாருங்க. இதுல கம்பராமாயணத்தை எடுத்தது தாங்க, நீ இங்கனா அவ இங்க இருக்கலாம் இவன் அங்க இருக்கானா, அந்த மாதிரியான காதல். அதுதான் அட்டகாசமா, நான் ஆனான் தான் ஆனான் நானும் தானும் ஆனான் என்று வல்லலார் பாடுவார். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் யான் பெற்றேன் யாது நீ ஒன்று பெற்றனை என்பால் சிந்தையே கோயில் கொண்ட செல்வமை சிவபெருமானே அப்படி என்று மாணிக்க வாசகர் சிவபெருமானை நோக்கி பாடுகிறது போது உண்டை கொடுத்து விட்டு எண்ணெய் வாங்கி கொண்டாய். பாருங்க, அதுதாங்க சன்மார்க்கம். பாருங்க, நாலு வகையான மார்க்கம் உண்டு, தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இந்த சகமார்க்கம் என்பதுதான் இறைவனை நம்முடைய நண்பனாக நினைத்து அவனை அவனுடைய திருவடியை சென்று சேர நினைப்பது, அது சுந்தரர் அந்த நிலையை எழுதியிருக்கிறார், அது சகமார்க்கம். சன்மார்க்கம் என்பது இறைவனை நம்முடைய காதலனாக காதலியாக நினைத்து அவனோடு இரண்டர கலக்க நினைப்பது சன்மார்க்கம். கற்பூர நாருமோ கமலப்பு நாருமோ திருப்பவள செவ்வாயா தித்தி திருக்குமோ வறுப்பொசித்த மாயவண்டன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கை என்று ஆண்டாள் கண்ணனை நோக்கி பாடுகிறார் அல்லவா, அங்கே கண்ணனை தன்னுடைய கணவனாகவே நினைத்து பாடுகிறார், அது சன்மார்க்கம். மாணிக்க வாசகர் பாடியது சன்மார்க்கம், வள்ளலார் பாடியது சன்மார்க்கம். அப்படி காதல் வயப்பட்டு ஒன்றுவது, அப்போ காதல் அதிக முக்கியத்துவம் பெறுகிறதா, நண்பர்கள் அவர்கள் அதிக முக்கியத்துவம் பெறுகிறார்களா என்கின்ற பட்டிமன்றம் இங்கு துவங்க இருக்கிறது. யாரா இருந்தாலும் நாலு பேர் நண்பர் இருந்துதான் வேணும் இல்லையா. ஒரு அருகான திரு பாட்டு ஒன்று உண்டு, நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி, தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் நாலு பேருக்கு நன்றி. அருமையான பாட்டுங்க. அந்த நாலு பேர் கடைசியில் எவனா இருந்தாலும் வேணும், அப்படிப்பட்ட நண்பர்கள் வேணுமா? நண்பர்கள் எல்லாம் விட்டு போயிட்டான்னு வச்சுக்க, ஒரு பயலும் இல்லை நம்மளை பார்க்கணும், 80 வயசு ஆயிடுச்சு, ஒரு பயம் இல்லை, கஞ்சி காய்ச்சி ஊத்துறது கூழு ஆச்சு, ஊத்துறதுக்கு ஒருத்தி தேவைப்படுறாள், நம்ம கட்டிக்கிட்டவ ஒருத்தி கடைசி பேர இருக்கிறாள், அவன் நல்லவனோ கெட்டவனோ சொட்டையனோ நெட்டையனோ குட்டையனோ குடியார பயலோ ஏமாத்துறவனோ கொள்ளடிக்கிறனோ அவன் அரசனோ ஆண்டியோ பிச்சைக்கார பயலோ எவனா இருந்தாலும் இவன் தான் நமக்கு கதின்னு கிடக்குறா பாருங்க. அந்த உறவு கடைசி வரையிலும் ஒத்துருக்கா பாருங்க, அந்த உறவா. இப்போ ரெண்டு உறவு முக்கியங்க, ரெண்டு கண்ணில் எந்த கண் பெஸ்ட், வலது கண்ணா இடது கண்ணா, தீர்ப்பை நான் கடைசியில் தான் சொல்ல போகிறேன். அருமையான பட்டிமன்றம், காதல்லே ஆரம்பிப்போம். வாழ்க்கையிலே அதிக முக்கியத்துவம் பெறுவது காதலே என்று இந்த காதல் கோட்டை, இங்கே நட்டுப்பாலனா இது கோட்டையாகிட்டோம், இது வந்து ஒரு தகர்க்க முடியாத கோட்டை, எகு கோட்டை, இரும்பு கோட்டை, ஒரு இதய கோட்டை. அந்த இதய கோட்டை அதை பற்றி பேசுவதற்காக முதலாவது பேச்சாளராக மரியாதைக்குரிய தமிழாசிரியர் திருநெல்வேலியில் வந்திருக்கிறார் ராமபூதத்தன் அவர்கள். வருக வருக. தென்றலிலே ஒலி வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி கன்றின் குரலினிலே அகரம் எனும் கால் வாங்கி நின்று செல்கிற காவிரியில் நெடிய உடல் வாங்கி நாடி நடை நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து கல்லாத மலையர்தம் கனிவாயில் குடியிருந்து மெல்லியலார் செவிதலில் மெல்ல அரும்பு கட்டி கற்றோர் அவையில் கவியான செந்தமிழை பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளை இந்த நற்றமிழ் அவைக்கு அள்ளி வழங்கக்கூடிய அமுத சுரபியாக வீற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே, நாவாட வந்திருக்கின்ற நாவலர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்து கைதட்ட வருகை தந்திருக்கின்ற அற்புதமான பெரியோர்களே, அருமையான தாய்மார்களே, இனிய குழந்தைகளே,
உலகமெங்கும் இருந்து புது யுகம் தொலைக்காட்சி மூலமாக இந்த நல்ல நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான பெருமக்களே, பூத்திருக்கின்ற இந்த புத்தாண்டில் உங்கள் மனதில் காத்திருக்கிற ஆசைகள் எல்லாம் நிறைவேறட்டும் என்று உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, நம் வாழ்வில் அதிக முக்கியத்துவம் பெறுவது காதல் கோட்டையே அப்படிங்கிற தலைப்புல ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் வைக்க வந்திருக்கேன். ஒரு மனுஷன் உண்பது, உறங்குவது, சுவாசிப்பது, தண்ணீர் குடிப்பது மாதிரி காதல் அடிப்படை தேவை. நட்பு வேணுமனா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். நட்பு இல்லாம எவனும் கெட்டு போறதில்லை, ஆனா காதல் இல்லாம வீணா போயிடுவான். நீங்க நல்லா பாருங்க, 15 வயசு ஒரு பயலுக்கு நிரம்பிட்டுன்னு வைங்களேன், அவன் உதட்டுல 4 மீச முடி எட்டி பார்க்கும், அவன் கண்ணத்துல 2 பரு எட்டி பார்க்கும், அவன் பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்பான். ஆனா சக்தி கொடுப்பது யாரு? அந்த பெண்ணு காதலியாக வரக்கூடியவா. அதனாலதான் சொன்னா, காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் கூடும். நான் பாரதி, இப்போ எனக்கு நண்பனே இல்லைன்னு எங்க அம்மா அப்பா பார்த்து எனக்கு ஒரு நண்பனை கொண்டு வந்து விடுறது இல்லை. ஆனா நான் கல்லூரி காலத்திலேயோ இல்ல கல்யாண வயதுலயோ நானா பார்த்து ஒரு பொண்ணை காதலிக்கலன்னா எங்க அம்மா அப்பா சேர்ந்து எனக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப அவசியம். அந்த காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்ட இல்வாழ்க்கையை அமைக்கணும். அருமை பாடல். என்னாலும் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டது இன்னொன்று ஔவையார் பாடிய அருமையான பாடல் இல்லையா? அருமை. வள்ளுவ பெருந்தகை சொல்வார், இந்த உலகத்துல சிறந்த அறம் எது? இல்வாழ்க்கை. அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எது? காதல். அதனால எங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க, நாள் பார்த்து நாளிகை குறித்து ஆளை அனுப்பி ஆட்களை கூட்டி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் முடிப்பாங்க. அந்த பொண்ணு வரும்போது அப்படி அழகா வரவேற்பாங்க. அந்த ஒலிபெருக்கி அமைப்பாளர் ஒரு பாட்டை போடுவாரு, மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குலமகளே வாவா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா. அப்படி வரவேற்பாங்க இல்லையா? நண்பன் வந்து ரத்தம் கொடுப்பான் சொல்லி, நண்பன் ரத்தம் மட்டும்தான் கொடுப்பான், ஆனா காதலி ரத்தமும் கொடுப்பா முத்தமும் கொடுப்பான் இல்லையா? அவளாலதானே அது முடியும். நண்பன் முத்தம் கொடுத்தா நமக்கு நல்லா இருக்குமா, காதலி முத்தம் கொடுத்தா நல்லா இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆண்மகன் நல்லா வரணும் அப்படிங்கிறதுல அக்கறை கொண்டவள் அவன் மனைவியை போல, அவன் காதலியை போல உலகத்துல யாருமே கிடையாது. அந்த ஒரு உணர்வு யாராலையும் முடியுமாங்க? காதல் வர வேண்டிய நேரத்துல அதை நம்ம ஆதரிக்கணும். காதல்ங்கிறது எப்படி தெரியுமாங்க? அது இன்கமிங் கால் மாதிரி, வரும்போதே அட்டன் பண்ணிடணும். அப்புறம் தவற விட்டுட்டோம்னா அது மிஸ்ட் கால் ஆயிரும் இல்லையா? காதலை நம்ம எடுத்துக்கொள்ளணும். காதல் மாதிரி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அழகா சொல்வார் வைரமுத்து, காதலித்து பார் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும், காதலித்து பார் உலகம் உனக்கு அர்த்தப்படும், காதலித்து பார் இரவின் நீளம் விளங்கும், காதலித்து பார் உனக்கும் கவிதை வரும், காதலித்து பார் உன் கையெழுத்து அழகாகும் அப்படிமா இல்லையா? காதல் வந்தா கவிதை வருங்க இல்லையா? அந்த பெண்ணை பார்த்த உடனே சொல்லுவான், நீங்க நல்லா பாருங்க, காதல் மிகுந்தவன் தன்னுடைய மனைவியோட பேரை வந்து சுருக்கி அழகா சொல்லுவான். அவளுக்கு பேரு மீனாட்சின்னு இருக்கும், அதே சின்ன குட்டி பேர் தான், ஆனா மீனு குட்டி அம்மு செல்லம் அப்படிம்பான். அவ அப்படியே மீன் கணக்கா நீந்தி வருவா. அவளுக்கு பேரு சித்ரான்னு இருக்கும், மூணே எழுத்து தான், சித்து சித்துக்குட்டி அப்படிமா. எவ்வளவு அவ மகிழ்ச்சி அடைவா தெரியுமா? அதை அழகா சொல்லுவான், சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் எந்தன் ரத்தத்தினால் காதல் யுத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி, இது கண்ணிருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பின் பார்த்ததும் தள்ளி பெண் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காது நெஞ்சம் முற்றும் சொல்வதற்கு தமிழுக்கு பஞ்சம். உண்டென்று சொல், இல்லை நில்லென்று கொல், வா என்று சொல், இல்லை போயென்று கொல், நீ உண்டென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம், தூரத்தில் மயிலிறகால் தொட்டவளும் நீதான், என் பக்கத்தில் அக்கினியால் சுட்டவளும் நீதான்,
காதலுக்கு கண்திறந்து வைத்தவளும் நீதான், நான் காதலித்தால் கண்மூடி கொண்டவளும் நீதான், பருவத்தின் தோட்டத்தில் முதிர்பூவும் நீதான், என் பாலைவனம் கண்டித்த முதல் மலையும் நீதான், கண்டிப்பதால் என்னை தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பே நீ தீயள்ளி தின்ன சொல் தின்பேயா. அந்த காதலி என்ன சொன்னாலும் கேட்பான் இல்லையா, நண்பனை பார்க்கும்போது இந்த உணர்வு வராது. காதலி என்ன செய்வா, நகத்தை கடிச்சு இப்படி துப்புவா, அந்த நகத்தை போய் எடுத்துக்கிடுவான். ஆஹா, வானத்துல இருக்கிற நிலா மாதிரி இருக்கு என் காதலி கையில இருந்து அவ கடித்து துப்பிய அந்த நகம் அப்படின்னு சொல்லி அதை வர்ணிப்பான். இந்த பஸ்ல போகும்போது மூணு பேர் உட்கார்ந்து இருக்க சீட்ல காதலன் காதலி அல்லது கணவன் மனைவி அமர்ந்திருந்தால் ரெண்டும் ஒண்ணுதான், காதலன் காதலி தான் கணவன் மனைவி, அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்தா அவங்க பக்கத்துல போய் உட்காரணும். ஏன் தெரியுமா, பஸ் போகும்போது அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி உட்காருவாங்க, நமக்கு உட்காரதுக்கு இடம் கிடைக்கும். அதுக்காக சொன்னேன். நல்ல ஐடியாவா இருக்க, இந்த மாதிரி எப்படி யோசனை பண்றீங்க? சத்தியமா எனக்கு இந்த மாதிரிலாம் தோணவே இல்லை. அப்ப பஸ்ல போகும்போது கூட அந்த காதலன் காதலி யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிப்பதில்லை, அவங்க பேசுறது கூட யாருக்கும் கேட்காது, அப்படியே வாய்க்குள்ள குசு குசு குசுன்னு பேசுவாங்க, என்ன பேசுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம பயலுவோர் ரெண்டு பேரும் பஸ்ல உட்கார்ந்துருந்தாம்னு வைங்க, நண்பர்கள் எல்லாம் எங்கேரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்ன உடனே பஸ் ஸ்டாண்டு கிட்ட கடை இருக்கு பாத்துக்கா, ஒரு புல்லு வாங்குத அப்படிம்பான். உடனே அவன் சொல்லுவான், இல்ல என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இல்ல படுத்த படுக்கையா கிடக்கா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்ல, அதுக்கு தான் கையில காசு வச்சிருக்கேன் அப்படிம்பான். அட மானங்கட்டவனா, அப்ப நேத்து மட்டும் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் அவளை கூட்டிட்டு போகாம என் கையில இருந்த காசை வச்சு உனக்கு ஒரு புல்லு வாங்கி தந்ததுனால மாடு கழனி தண்ணிய குடிச்ச மாதிரி மடக்க மடக்குன்னு குடிச்சியல, வெக்கமா இல்ல இன்னைக்கு வாங்கி தரையா இல்லையாம்பான். இப்படி நம்ம வாழ்க்கையை வீணாக்கக்கூடியவன் நண்பன், ஆனா நம்ம வாழ்நாள் முழுக்க நிறைந்திருந்து நம்ம நம்முடைய தோல்விகளின் தோள்களிலும் நம்முடைய பயணம் தொடர்கிறது, நாளைக்கு நம்முடைய தலைகளில் கணப்பது வெற்றியின் கிரீடமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பக்கபலமாக உற்ற துணையாக இருப்பவள் காதலி. நாம தடுமாறுகையில் ஊன்றுகோலாக, நாம தத்தளிக்கையில் படகாக இருந்து நம்மளை கரை சேர்ப்பவள் காதலிதான் என்று சொல்லி, வாழ்க்கையில அதிக முக்கியத்துவம் பெறுவது காதல் கோட்டையா என்று சொல்லி எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராம பூதத்தன் சும்மா அப்படியே போஞ்சு தள்ளிட்டாரு. அவர் நண்பர்கள் மேல என்ன வெறுப்புன்னு தெரியல, எவனாவது பழகிட்டு ஏமாத்திட்டானா, கடனை கடனை வாங்கிட்டு பட்டைய போட்டு போயிட்டானான்னு தெரியல. அப்படி சொல்லிட்டாரு, காதல் தான் எல்லாத்துக்கும் காரணம். முத்தத்தை சொன்னார் பார்த்தீங்களா, அந்த முத்தத்தில் ஒரு இனிமை இருக்குன்னாரு. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை, தமிழ் எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை, நம் இதழ் போடும் சுகராகம் முடிவதில்லை, நம் இதழ் போடும் சுகராகம் முடிவதில்லை. ஐயா ராமபோதத்தை உங்களுக்கு தான் ஒரு எவரோ கவிஞர் ஒருத்தர் எழுதியிருக்காரு, உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, பார்த்துட்டே இருக்கான் போட்டுருக்கான், ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் போட்டுருக்கு. அந்த 20 வயசுலேருந்து 40 வயசு வரல, கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரலும் அவ எப்படி வந்தாலும், அவ தலையை சீவினாலும் சீவாட்டினாலும் பொட்டு வச்சாலும் வைக்காட்டியும் அழகா இருக்கும். கவிதையெல்லாம் எழுதுவான். கவிதை, ஆகா நீ வருவாய் என கரைகிறது காகம், வரவில்லை இனியில் தேகம். பாருங்க, உலகத்துல உள்ள அம்புட்டு பயிலையும் கவிஞனாக்குறது காதலி தான். எல்லா பயிலும் காதலில் கவிதை எழுதாம இருக்க மாட்டான். ஆரம்ப காலத்துல என்ன தோணுதோ அவர் சொன்ன மாதிரி, நீ வெட்டி போட்ட நகங்கள் அப்படியே அதில் நான் நிலவி பார்க்கிறேன். என்ன கற்பனை பார்த்தீங்களா, கற்பனை அப்படி சும்மா ஓட்டில் எடுக்கும், அதெல்லாம் காதல் தான் முடியும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதற்கு தக்க பதில் இன்னொரு தமிழ் ஆசிரியர் கோப ரவிக்குமார். உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே, நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே, எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முன் அமர்ந்தும் இல்லத்தின் கண் அமர்ந்தும் புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டி மண்டபத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதற்கண் அன்போடு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, வாதிடுவதற்காக குழுமி இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, அத்தனை பேருக்கும் அன்பின் வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? காதல் அப்படின்னா
இலக்கியங்கள் மென்மை என்று சொல்லுகின்றன. மலரிலும் மென்னியது காமம் இல்லையா? என்ன அழகு! மலரினும் மெல்லியது காமம் என்று வள்ளுவன் அதற்கு ஒரு வரையறை தருகிறார். ரொம்ப அழகா அண்ணே வரிசையா பொய் சொல்றது எப்படின்னு பூதத்தானன்ட்டதான் கத்துக்கணும். வரிசையா அடிக்கிறார். என்னென்ன பொன்மை உண்மையாங்க. என் மாணவன் ஒருத்தனை அனுப்புனையா, த புது கேலண்டர் ஒன்று வாங்கிட்டு வா. கடைக்கு போய் அவன் என்ன கேலண்டர் கேட்டிருக்கான் தெரியுங்களா? எப்படிப்பட்ட கேலண்டர் வேணும் தம்பின்னு கடைக்காரரு கேட்டிருக்கார். மந்த்லி கேலண்டரா டெய்லி கேலண்டரா, மாத காட்டியா நாள் காட்டியா? போனவன் ஏன் ஸ்டூடெண்ட் இல்லையா, அவன் சொன்னான் அதிகமா லீவ் இருக்கிற கேலண்டரா பார்த்து கொடுங்கன்னு இருக்கான். எப்படி பாருங்க, புது வருஷத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையா சொன்ன என்னன்னு தெரியுங்களா, காதல் என்பது அண்ணன் சொன்ன மாதிரி அது விழி ஈர்ப்பு விசை. நான் இல்லைன்னு சொல்லல, காதல் என்பது விழி ஈர்ப்பு விசை. ஆனால் எங்களுடைய நட்பு இருக்கிறது பாருங்கள், அது உயிர் ஈர்ப்பு விசை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இன்றைக்கு ஜாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து ஒரு சமுதாய நல்லிணக்கம் உருவாவதற்கு காதலை விட நட்புதான் பாலமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நடுவர் அவர்கள் நிறைய சொன்னார், அதுல வேணும் ஒரு பாட்டு வேற சொன்னார். பாட்டிலேயே சொன்னார், மணமகளே மணமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. இப்ப எங்க வலது கால் எடுத்து வச்சு வாராங்க? அப்புறம் வலது கால் எதுன்னே தெரியல. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு வேர் இஸ் வலது கால் அப்படின்னு, வலது கால்னா இதுமான ஓ ரைட் லெக் ஆங்குது, ஓ அதுக்கு வலது கால்னா தெரியாது ரைட் லெக்கான்னு கேட்குது. எங்க அப்படியா வந்த ஒரு ஆறே மாசம் தான். இப்ப அவங்க புருஷன் வேற பாட்டு பாடுறான், என்ன தெரியுங்களா, மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. இந்த கோட்டை கட்டி கோபுரம் ஏறுதா? நான் கேட்கிறேன், நான் கேக்குறேங்க, அவ்வை மூதாட்டி தன் அமுத மொழியால் ஒரு அழகான பாடலை வடித்து கொடுத்தால் என்ன பாட்டு தெரியுங்களா? இந்த நட்புங்கிறது பிறவியிலேயே வரக்கூடிய ஒரு பண்புன்னு ரொம்ப அழகா சொன்னா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்று சொன்னால் அந்த பிறவியோடு தொடர்ந்து வருவது எது தெரியுங்களா? அவ்வையனுடைய அமுத மொழி தான், அந்த நட்பு தான் நடுவர் அவர்களே, வேற என்ன இருக்க முடியும்? இலக்கியத்தில் கேட்டீங்களே, சாதாரண ஒரு படகோட்டிங்க சிருங்கி பேரம்ங்கிற இடத்துல காவலனாக இருக்கக்கூடியவன் வேட்டுவ குகன், அவன் நிக்கிறான் ராமனுக்காக போர்க்கூலம் போண்டு. பரதன் வரான், ராமனை எப்படியாவது மீண்டும் காற்ற விட்டு நாட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு வரான். அப்ப நட்புக்காக ரீதியில் அவன் என்ன வார்த்தை தெரியுங்களா பாடுனா, கம்பன் அழகா எழுதுவான என் நடுவர் அவர்களே, ஆள நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவார், வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலும், தோழமை என்றவன் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்தில நின்றனை ஏசாரோன்னு பாடுனா பாருங்க. இந்த பரதன் என்னை தாண்டி போயிட்டான்னா, ராமன் என்ன தோழன் சொன்னதுக்கே அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா பாருங்க, அந்த உணர்வு தான் நடுவர் அவர்களே தோழமைக்கான சங்கதி. வெரி குட். அதுல குகன் சொல்லிடான் அந்த வார்த்தைய, என்னை பார்த்து ராமன் சொல்லிட்டாயா, என்னுடைய தோழன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் ராமன், அந்த ஒரு வார்த்தைக்காக நான் அவனுக்காக உயிரே கொடுப்பேன்றான். அருமையான அவரு சொன்னாரு வைரமுத்து ஐயா அவர்களுடைய கவிதை, காதலித்துப்பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், டார்ச் அடிப்பாங்க என்னென்னமோ சொன்னார். அதுல வேற ஒன்று, காதலித்து பார் என்று சொன்னீர்களே அண்ணா, காதலித்தால் பார் என்று சொன்னீர்களா? ஆனா ஒன்னு தெரியுங்களா, தடும் மாறும் போது தாங்கி பிடிப்பவன் நண்பன், தடம் மாறும் போது தட்டி கேட்பவனும் நண்பனாகத்தான் இருக்கிறான் என்பதை மறந்துடாதீங்க. அதுதான் நல்ல நட்பு. நீங்க சொன்ன மாதிரி ஊத்தி கொடுக்கறாங்க தப்பானோ இல்லைங்க, என்னுடைய நண்பன் இவன் என்ற பெருமையை ஒருவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மை தன்மையை உடையவன் தான் நல்ல நண்பனா இருக்க முடியும். ஒரு புள்ளி விவரத்தை தயவு செய்து இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்யறேன், நீங்க அதுக்கு நல்ல தீர்ப்பை கொடுப்பீங்கிற நம்பிக்கையில சொல்றேன்.
காதலியால் தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகமா நண்பர்களால் தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகமா என்பதை இந்த மன்றத்தில் முடிவு செய்யுங்க பார்க்கலாம். உண்மை இல்லைங்க. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவதாஸ் பார்வதி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காதல்னா அவ்வளவுதான், தோல்வினா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களே. காதலில் தோற்றவனை கூட நண்பன் ஒருவன் தேற்றினால் அவன் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பா வாழ்றானா இல்லையா? தாயிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை, தந்தையிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை, மனைவியிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை, உடன் பிறந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை ஒருவரிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அது உண்மையான நண்பர்களிடத்தில் தான் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் நடுவரவர்களே, அந்த பகிர்தலுக்கான தன்மை இருக்கிற இடம் நட்பு. நடுவரவர்களே, நண்பர்களிடம் எந்த ரகசியமும் இருக்க முடியாது, அனைத்தையும் பகிரலாம். அருமை. ஒரு செய்தி, ஒரே ஒரு வேறுபாடு மட்டும் நான் சொல்லிடுறேன். காதலுக்கும் நட்புக்கும் துளி அளவு வேறுபாடுதான் என்று அவர்கள் சொல்லலாம். கடல் அளவு வேறுபாடு இருக்கு. என்ன தெரியுங்களா? தொட நினைத்தும் தொடாமல் பேசுவது காதலுக்கு அழகு. தொட நினைத்தும் தொடாமல் பேசுவது காதலுக்கு அழகு. தொட நினைக்காமலேயே தொட்டு பேசுவதுதான் நட்புக்கு அழகு என்று சொன்னால் அந்த நட்பு தான் நடுவரவர்களே உயர்ந்திருக்கிறது. ஒரே செய்திதான், வாழ்க்கையில எப்பொழுது வேண்டுமானாலும் காதல் பூக்கலாம்னு அவங்க சொல்லுவாங்க. ஈரம் இருக்கின்ற வரை, ஈரம் இருக்கின்ற வரை இலைகள் உதிர்வதில்லை, நட்பு இருக்கின்ற வரை ஒருபோதும் நாம் தோற்று போவதில்லை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. கண்ணதாசனுடைய வரி அடி பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு வரி. இந்த கண்ணு இருக்கிறனால அவளை பார்க்கிற, அவள் மேலே அவர் காதல் வருது, அவள் ஏற்றுக்கலன்னு அவர் சொல்கிற மாதிரி எவ்வளவு தற்கொலைகள். தற்கொலை மட்டுமா, காதலிக்கு ஒத்து வரலன்னா மூஞ்சில் ஆசிட வீசுறானே, ஆசிட வீசுறான், குத்துறான், கொலை பண்ணுறான், எல்லாம் நடக்குதுன்றாரு. அருமை. அது மாதிரி நட்பை பற்றி சொன்னாருங்க, நூறாண்டு பழகினும் இந்த மூர்க்கெண்மை நீர்க்குள் பாசி போல் வேர்க்கொள்ளாதே. அருமையான ஒரு பாடு. ஆனால் ஒரு நாள் பழகினும் பெரியோர் கெண்மை இருநிலம் பிளக்க வேர் விழுக்குமே. வெற்றி வேர்க்கை அதிவீர ராம பாடிருங்க. அருமையான ஒரு பாடலுங்க. நட்பினுடைய பெருமையை மிக அற்புதமாக அவர் பேசி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு தக்க பதிலடி தருவதற்காக இவர் வராரு. முருக கவியர் சார், அட்டைக்கு தூள் கலப்புங்க. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும் கட்டி இழைத்து கால் கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடனும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்கின்ற இந்த பாரதியினுடைய வரிகளை வணங்கி இந்த அரங்கத்திலும் புதியும் தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உரித்தாக்கி என் உரையை தொடங்குகின்றேன். ஐயா, அண்ணன் வந்து ரவிக்குமாரன் வந்து பேசினார். இப்போ என்ன ரெண்டு பேரும் பேச போகிறாங்க, அங்கே வந்து அண்ணன் சொல்லுவார் பிரகிருஷ்ணன் அப்படிம்பாரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த பாருங்க, எங்கள் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். எங்கள் அணியை பாருங்கள், காதல் அணியை எப்படி பளிச்சுன்னு இருக்கும், அப்படியே சேவிங் பண்ணி எப்படி யூத்தாக இருக்கிறோம். காதல் அங்கே பாருங்கள், தாடியை வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாரிக்க. ஆமாம், ரெண்டு பேரும் தாடியோடு இருக்காங்களே. இதுதான் டி ராஜேந்திர பாணியில் அவர் இதயத்தை தாடி தாடி என்றேன், அவர் தளவில்லை அதனால் தாடி வளர்த்து. ஓரறிவு உள்ள வண்டு தொடங்கி ஆறறிவு உள்ள மனிதன் வரைக்கும் காதலிக்கலன்னா இந்த மண்ணில் அவங்க இருக்கிறதே வேஸ்ட்னு சொல்கிறீங்க. ஒரு காதல் கதையை சொல்கிறேன். ஒரு காதலி இருக்கா, அவன் வீட்டு பக்கத்தில் இருக்க பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் லவ் பண்ணுறா, காதல் பண்ணுறா. இந்த காதலி மிகப்பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவ, சாதாரண அரச குடும்பத்தை சேர்ந்தவ. அவளோட 4 வயது கம்மி அவளுக்கு. இருந்தாலும் அவனை மீது கண்டு அவனை பார்ப்பதற்கு முகத்தோற்றமும் அவனுடைய நிறமும் மிகவும் பார்ப்பதற்கு ஒரு தோற்றமே அழகாக இருக்காது. என்னை விட இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் அழகு குறைவாக தான் இருக்கும். அப்படின்னு காதலிப்பாங்க. காதலிச்சு இவங்களுக்கு இடையே குழந்தைகள் பிறக்குது. இவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. முதல் குழந்தை இறந்து போயிடுறான். வறுமையால் வந்து வறுமையில் வாடுறாங்க அந்த குடும்பம். அதெல்லாம் முதல் குழந்தை இறந்து போகுது, ரெண்டாவது குழந்தையும் இறந்து போகுது. இறந்து போகிற பொழுது சொல்கிறான் காதலன், சொல்கிறார், நீ மனைய காதலிக்கிட்ட பார்த்து சொல்கிறான், அதே மாதிரிக்கு நீ வந்து போயிடுப்பா, என்னை வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. காதலி சொல்கிறாள், நான் சாகும் வரை உன்னோடு தான் வாழ்வேன் என்று சொன்னேன். அது எவ்வளோ பெரிய காதல் தெரியுமா? அது வந்து ஒரு உண்மையான உயிரூட்டமான காதல். அது யாருடைய காதல்னு சொன்னால் ஜென்னி மார்க்ஸினுடைய காதல். ஆஹா,
காரல் மார்க்ஸ் ஜென்னியினுடைய காதல். ஜென்னி என்றால் காதல், காதல் என்றால் ஜென்னி. ஜென்னி என்கின்ற காதல் இல்லை என்று சொன்னால் மூலதனம் என்கின்ற நூல் பிறந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய நூலை எழுதியிருக்காரு காதல்ல. காதல் பாக்ஸை விட நான்கு வயது மூத்தவள், பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். இவனை கல்யாணம் பண்ணதுக்கு பயங்கரமான சோகங்களை அனுபவித்தவள். தன்னுடைய குழந்தை இறந்த போது கூட அடக்கமன்றத்துக்கு காசு இல்லை. இன்னொரு குழந்தைக்கு வயிற்று பசியில கத்துது, பவுடர் டப்பா வாங்குறதுக்கு காசு இல்லை. ஐயா நட்பு நட்புன்னு பேசுறாங்களே, நட்பு என்னையா செஞ்சிடும்? என்ன தெரியுமா சையா செஞ்சிருக்கு? கூடா நட்பு தான். முதல் சிகரெட் அடித்தவர்களை பார்த்து கேளுங்கள், முதல் சிகரெட்டு குடித்த இடம் நட்பு. சரக்கடித்தவர்களும் கேட்டு பாருங்கள், முதலில் சரக்கடித்த இடம் நட்பு. இது கூடாத நட்பு. இவங்க தீய வழியில் போகிறவர்கள்லாம் பாருங்க, எல்லாம் நண்பர்களினுடைய வட்டாரத்திலே உள்ளவர்கள் தான் தீய வழியில் செல்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி நட்பு வந்து ஒரு வாழ்க்கையில முக்கியத்துவம் பெறும்னு நான் கேட்கிறேன். இதோட இன்னமும் சொல்றாங்களே, காதலுக்கு நினைவு சின்னம் இருக்கு. தாஜ்மஹால் மும்தாஜிக்காக ஜாஜஹான் கட்டியது. நட்புக்கு நினைவு சின்னம் கேச்சிருக்கா? ஓ, காதலுக்கு மும்தாஜுக்கு ஒரு தாஜ்மஹால் இருக்கு, நட்புக்காக என்னையா இருக்குன்னு கேக்குறாரு. நீங்க தான் பதில் சொல்லணும்ப்பா. அடுத்து அதே இல்ல, இன்னும் கொஞ்சம் பொண்ணு அடுத்தது சொல்லுவாரு கவிஞர். வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியும், செத்து கொண்டே வாழவும் முடியும், காதலித்துப்பார் அப்படின்னு அவளை அழகா அதை சொல்லியிருப்பாரு. ஆனா எந்த சூழலிலும் நம்முடைய வாழ்வில் அதிக முக்கியத்துவம் பெறுவது காதல் கோட்டையே, காதல் கோட்டையே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முருக கவியர் காதல் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, காதல் கோட்டை தான்னாரு. ஆகவே அருமையா சொன்னார், காதலால் எதை வேண்டால் மாற்ற முடியும், அப்படி புரட்டி போட முடியும். மார்க்ஸ் ஜென்னிக்கு இருந்த அந்த காதல் எப்படிப்பட்ட ஒரு காதல், ஒரு புனிதமான ஒரு காதல். அந்த காதலி வந்து கடைசி வீரலும் அவனுக்காக வாழ்ந்தாள் அப்படின்னு அருமையான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இப்போ வந்து நட்பு நாகையிலிருந்து வேம்புபாலா உங்களுடைய கரகோஷத்துக்கு மத்தியிலே வாருகிறார். வாழ் எல்லாம் அல்ல, இறை அருளையும் குரு அருளையும் முதற்கண் வணங்கி போற்றி சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான புதியுகம் தொலைக்காட்சியினுடைய அனைத்து நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான தேவார பதிகங்கள் பாடல் பெற்ற, சொல்லப்போனால் 3 முப்பெரும் அரசர்களாக இருந்த சோழ சாம்ராஜ்யம், பாண்டிய சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு என்று 3 பெரும் பேரரசர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கின்ற புண்ணிய பூமி இந்த அற்புதமான திருக்காட்டுப்பள்ளி. இந்த மண்ணிலே பேசுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படிப்பட்ட புனிதமான ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரரும் நாவுக்கரசரும் பாடிய மண்ணில் நான் பொய் பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன். கேட்டிருக்கிற கேள்வி என்ன? நம்முடைய வாழ்வில் அதிக முக்கியத்துவம் பெறுவது காதல் கோட்டையா நட்பு பாலமா அப்படின்னு தானே கேட்டிருக்கோம். வந்து ரெண்டு பேரும் பேசினாங்க. நான் என்ன கேட்குறேன் நடுவர் அவர்களே, காதல் எப்போ வரும்? பிறந்தோடனே காதல் வந்துருமா? அதுக்குன்னு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் வந்தாதான் அது காதல். அதுக்குன்னு வயசு இருக்கு, அதுக்குன்னு பருவம் இருக்கு. முன்னாடியே வந்தா பிஞ்சிலே பழுத்த கதையாயிடும். ஆமா, அப்படி சொல்லிருவாங்க. ஆனால் நட்பு என்பது அப்படி அல்ல. கூட்டாஞ்சோறு காலத்தில் தொடங்கி கூடு விரிகிற வரை உடன் வருவது எது என்று கேட்டால் அது நட்பாகத்தான் இருக்கும். நட்புக்கும் காதலுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் நடுவர் அவர்களே. இந்த நட்பு என்ன செய்யும், காதல் என்ன செய்யும்? நட்பு உயிர் கொடுக்கும், நட்பு உயிர் கொடுக்கும், காதல் உயிரை எடுக்கும். வேற என்ன பண்ணும்? உங்க அம்மாட்ட பேசக்கூடாது, உங்க அப்பாட்ட பேசக்கூடாது. எனக்காக 1 மணி நேரம் ஒதுக்க முடியாதா? நான் போன் பண்றப்ப ஏன் என்கேஜா இருக்கு? உயிரை எடுத்தே டாப் அப் பண்ணி டாப் அப் பண்ணி அவன் டாப் கலண்டு போற வரைக்கும் வைக்கிறது எதுன்னா இந்த காதல் தான். நட்பு அவன் அப்பையும் யாரு கை கொடுப்பா? நண்பனுக்கு தான் போன் பண்ணுவான். ஏ மச்சான், ஒரு 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி விடுறா, ரொம்ப இருக்கடா, ஒரு 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிவிடா. அப்ப கூட நண்பன் தாங்க உங்களுக்கு தேவைப்படுறான். அடுத்து வந்து சொன்னாங்க, தாஜ்மஹால் என்கிற காதலின் சின்னம் இருக்கிறதே, நட்புக்கு ஒரு சின்னம் இருக்கிறதா? கேள்வி கேட்டு போனேன். நான் என்ன கேட்கிறேன், சங்க இலக்கியம் படிச்சவங்க தானே எல்லாருமே,
சங்க இலக்கியத்தில் ஊறி தலைத்த மண்தானே இந்த தமிழ் மண். பாரிக்கும் கபிலருக்கும் இருந்த நட்புக்கு ஈடு இந்த உலகத்தில் உண்டா? அவங்க சொன்னாங்க, நட்பு காது நட்புனாலே பார்ட்டி பார்ட்டி பார்ட்டின்னு. நட்பு அப்படி கிடையாது. நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நட்புக்கு சின்னமில்லை என்று சொன்னீர்களே, நட்பு வெறும் பார்ட்டியை கொண்டாடுவது அல்ல. நண்பன் பரிதவிக்கும் போது கூட தோள் கொடுப்பவன் தான் நண்பன். கபிலரும் பாரியும் கொண்ட நட்பு, பாரி இறந்து போன பிறகு பாரியினுடைய மகளிராக இருந்த அங்கவையையும் சங்கவையையும் கரையேற்றி விட்டு அவர்களுக்கு ஒரு மனவாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட்டு கபிலர் தன்னுடைய நண்பனுக்காக தென்பண்ணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய குன்றின் மீது அமர்ந்து வடக்கிருந்து தன் நண்பனுக்காகவே உயிர் நீத்த அந்த குன்று இன்றைக்கும் நட்பின் சின்னமாக இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். தாளாட்ட அன்னை உண்டு, சீராட்ட தந்தை உண்டு, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ள நண்பன் உண்டு. நண்பன் இல்லாமல் காதல் இந்த உலகத்துல நீங்க என்னங்க கிடைக்கும்? நான் கேட்கிற நட்பு என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க நினைக்கிறது போல கிடையாது. சிறகு கிடைத்தால் மட்டும் பறப்பதல்ல நட்பு. சிறகு கிடைத்தால் மட்டும் பறப்பதல்ல நட்பு. சிலுவை கிடைத்தாலும் சுமப்பவன் தான் நண்பன் என்பதனை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்க காதல்ல தோல்வி அடைஞ்சா கூட நட்பு கை தூக்கி கொடுக்குங்க. காதலில் தோற்றவனை கூட நட்பு கை கொடுக்கும். எப்படி தெரியுமா? நட்புனா நாம ஏதோ ஆணுக்கும் ஆணுக்குமான நட்பு, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் தான் நட்பு என்று நினைக்க கூடாது. ஆணும் பெண்ணும் கொள்கிற நட்பு கூட எவ்வளவு உயர்ந்தது என்பதனை அவ்வைக்கும் அதியமானுக்கும் இருந்த நட்பை நினைத்து பாருங்கள். ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு, அதே நேரத்தில் அரசனுக்கும் புலவருக்குமான இருந்த நட்பு. ஒன்னு சொல்ற நடுவரவர்களே, தட்டி கொடுக்க நல்ல நண்பன் இருந்து விட்டால், தட்டி கொடுக்க ஒரு நல்ல நட்பு இருந்து விட்டால் சோதனையை கூட சாதனையாக்க முடியுங்க. ஒரு ஒரே ஊர்ல பிறந்து ஒரே தெருவில் விளையாடி ஒரே பள்ளிக்கூடத்துல படித்து ஒரே இராணுவத்தில் போய் ரெண்டு பேர் இராணுவத்திலே பணியாற்றுகிறார்கள். இராணுவத்திலே பணியாற்றுகின்ற பொழுது எதிரி நாட்டில் இருந்து படை வந்து விடுகிறது. எதிரி நாட்டு படையிடம் பலத்த பொருட்கள் இருக்கிறது. அவன் குண்டுமலையை பொழிகிறான். ஆனால் இவர்கள் இடத்திலே அவரிடம் இருந்து போராடக்கூடிய அளவிற்கு ஆயுதங்கள் குறைவாக இருக்கிறது. போராட்டம் வலுத்து கொண்டே இருக்கிற போது, குண்டுமலை பொழிகிற போது, இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு பதுங்கு குழியிலே இந்த இரண்டு நண்பர்களாகிய இராணுவ வீரர்களும் இவர்களோடு வந்த படை தளபதியும் அந்த ஒற்றை பதுங்கு குழிக்குள்ளே ஒவ்வொருவராக நுழைகிற போது எதிரியினுடைய குண்டு தாக்குதல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. முண்டி அடித்து அந்த பதுங்கு குழிக்குள்ளே செல்கிற பொழுது ஒரு குரல் மட்டும் ஒருவருடைய காதுக்குள் பலத்த ஒரு குரல் மட்டும் காதில் விழுகிறது. இரண்டு நண்பர்களினுடைய பெயர் ஹரி என்கின்ற ஒரு நண்பன், பில்லு என்கின்ற ஒரு நண்பன். அந்த பில்லு என்கின்ற நண்பனினுடைய குரல் ஹரி என்கின்ற நண்பனினுடைய காதுகளுக்குள் விழுகிற போது அடி வயிற்றை பிசைகிறது. ஏதோ குரல் கேட்கிறது என்று அந்த பதுங்கு குழிக்குள்ளே ஹரி ஓடுகின்றான். படை தளபதி சொல்கிறார், ஹரி ஓடாதே, நீயும் அந்த பதுங்கு குழிக்குள் சென்று விட்டாய், எதிரணியினுடைய எதிராளியினுடைய குண்டுக்கு நீயும் ஆட்பட்டு விடுவாய் என்று சொன்னபோது சிறிதும் கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல் பதுங்கு குழிக்குள் ஓடுகிறார். ஓடி கொஞ்ச நேரத்தில் பில்லு என்கிற நண்பனை தோளில் சுமந்து கொண்டு பதுங்கு குழியை விட்டு வெளியே வருகிற போது படை தளபதி சொல்கிறார், நான் சொன்னனே கேட்டியா? நீனும் இந்நேரம் குண்டடிப்பட்டு இறந்திருந்தா நம் படையில எல்லாரும் இறந்திருப்பார்கள் அல்லவா என்று படைத்தளபதி கேட்டபோது இந்த ஹாரி என்கிற நண்பன் சொன்னா, நான் போன போது பில்லு இறக்கல, நான் உள்ளே சென்ற போது பில்லு இறக்கல, குண்டடிப்பட்டு படுத்திருந்தார். என்னை பார்த்த உடனே நண்பா, எப்படியும் என் குரல் கேட்டு வந்து விடுவாய் என்கிற நம்பிக்கையோடு இருந்தேன் என்று சொல்லி என் தோளில் சாய்ந்த பிறகுதான் அவன் உயிர் போனது என்று சொன்னால் ஒரு நண்பன் என்பவன். ஆனால் முகநூலிலே பார்க்காமலே நட்பு கொண்டாலும் என்றைக்கு கோப்பரம் ஜெயலலிதாவும் பிசுராந்தையாரும் கொண்ட நட்பு அன்றைய சங்க காலத்தில் இருந்து இன்றைக்கு முகநூல் காலம் வரை வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு கோப்பரஞ்சோழன் ஒரு பிசுராந்தையாரை போல, ஒரு கபிலரையும் பாரியையும் போல, ஒரு அவ்வையையும் அதியனையும் போல, அதே போல வடநாட்டிலே இருந்த காளிதாசனையும் போஜ் மன்னரையும் போல, இன்னும் சொல்ல போனால் பத்ரகிரியாரையும் பட்டினத்தாரையும் போல, துரிய
துரியோதனனையும் கர்ணனையும் போல இன்னும் ஆயிரம் ஆயிரம் எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சேரமான் பெருமானையும் போன்ற நட்பு இந்த உலகத்தில் நீடித்தது என்று சொன்னால், பாலம் என்பது ஒரு மனிதனை இக்கரையில் இருந்து அக்கறைக்கு கொண்டு விடுவது அந்த நட்பு பாலமே சிறந்தது. கோட்டை என்பது தனித்து நிற்பது. தனிமை எங்களுக்கு தேவையில்லை, பிறரை இணைக்கும் நட்பே உயர்ந்தது என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நட்புக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் இல்லையா, நல்ல நட்புக்காக. ஆனால் எதற்காகவும் நல்ல நட்பை விட்டு கொடுக்க கூடாது என்று நிறைய வரலாற்று நட்பை சங்க இலக்கியத்திலிருந்து கோப்பெருஞ்சோழன், பிசுராந்தையார், பாரி, கபில நட்பு, அதியமான், ஔவையார் நட்பு, புராணங்களில் அதாவது இதிகாசங்களிலிருந்து கர்ணன், துரியோதன நட்பு, இப்படி நிறைய வரிசையாக அடுக்கிட்டார். இந்த பெண்மணியுடைய பேச்சுக்கு பதிலடி தருவதற்கு புதுகையில் இருந்து பாரதி வருகிறார். வாங்க, நீங்க சொல்லுங்க. புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக பூத்திருக்கும் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறி என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட இந்த பாங்கறிந்த அவையை வணங்கி மகிழ்வதிலே பெருமை கொள்கின்றேன். ஒரு அற்புதமான தலைப்பு, இனிமையான தலைப்பு, இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னைக்கு இந்த எதிரணியில் ரெண்டு பேர் வந்து நின்று நட்பு பாலம் பாலம் பாலம்னு எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் 10-15 வருஷமா ஒத்த பாலத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாலத்தை போடுறதுக்கு தான் 10 வருஷம் ஆச்சே தவிர பாலம் 1 வருஷத்துல டொம்முன்னு போயிடும் அந்த அளவில் இருக்கிற பாதிரி தான் அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். நான் எதையும் குறிப்பாக சொல்லலை. நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் சங்க இலக்கியத்தில் அகம்புறம் என்று இரண்டு வகையாக நம்முடைய வாழ்க்கையை பிரித்தார்கள். அந்த அதை பிரித்து வைத்ததில் அகம் பாடல்கள் தான் அதிகமான பாடல்களாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. புறப்பாடல்கள் என்பவை மிகவும் குறைவான பாடல்களாகத்தான் இருக்கிறது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேதியில் நீங்கள் இப்போ யாராவது ஒரு இளைஞன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இளைஞன்கிட்ட போய் தம்பி இந்த தெருவில் 10வது வீட்டில் அங்கே ஒருத்தர் இருக்கார் இல்லை, அவர் ஒரு ஆசிரியர், அவரை தெரியுமான்னு கேட்டு பாருங்க. தெரியாது. அந்த வீட்டில் ஒரு இன்ஜினியர் இருக்காருப்பா, அவரையும் தெரியாது. தெரியுமா? தெரியாதுண்ணே. இல்லைப்பா, அந்த அந்த பார் மாடியில் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குது, மேலே கூட கூரை கொட்டாக போட்டிருக்குது. அந்த வீடுப்பா, அவரு கூட ஒரு பொண்ணுப்பா, அது காலேஜில் படி. சார், காலேஜில் இப்போ 3rd இயர் படிக்குது கவிதா, அவங்க அப்பாவையும் அண்ணனையும் தானே கேட்குறீங்க, அதை முதல்ல சொல்லிட்டு போங்க சார்ன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எப்படி இருக்கு ஐடென்டிட்டி? அவன் நிலப்பா நிலமா அப்படி இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். நீங்கள் அப்படியே நீள நீளமாக நட்பை பற்றி பேசுனீங்களே, நான் தெளிவாக ஒரு கேள்வி கேட்குறேன். காதல் என்கின்ற ஒன்று இன்னைக்கு வராதவர்கள் யாரும் இல்லைன்னு அவங்க அழகா சொன்னாங்க. அதுக்கு நம்ம தமிழ் ரொம்ப அற்புதமா கண்ணியமான ஒரு வார்த்தையை சொன்னது. காதல் என்பது உயிர் இயற்கை என்று சொன்னது. இதை விட கண்ணியமா வேற மொழியில இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. அது உயிர் இயற்கை என்று சொன்னார்கள். அது எப்படியெல்லாம் மலர்கிறது என்பதற்கு நிறைய பாடல்கள் உண்டு, நிறைய வசனங்கள் உண்டு. ஆனால் அது மலர்ந்த பிறகு காதலும் காதலும் எப்படி இருப்பாங்களா? இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகிய என் நெஞ்சு கணவனே, யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளே என்று சொல்லுகின்றாள் அந்த பெண். உனக்கு நெஞ்சு நேர்பவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எப்படி இதே காதலோட இருக்கியோ அதே காதலோட 7 ஜென்மத்திற்கும் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் சொல்லுவது போல இருக்கிறது என்றால், உலக மொழிகளிலேயே தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இத்தகைய அழகு இருக்க முடியும். நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியுமா? அவர் எதிரணியில் அவர் சொன்னாரு, குகன் வந்து 1000 நாவாய்களுக்கு சொந்தக்காரன், அவன் வந்து நட்பாகினான் என்று. கம்பராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். குகனா இருக்கட்டும், சுக்ரீவனா இருக்கட்டும், பின்னாடி வர்ற வீடனா இருக்கட்டும், எல்லாரும் நட்பா வந்தாங்க, அப்புறம் தம்பிகளா மாறி போனாங்க. ஆனா ராமபிரானுக்கு பெரிய மரியாதை தந்தது எது தெரியுமா? கடைசியில அவ போய் அசோகவனத்துல சீதை தவம் இருக்கிறா பாருங்க, அவன் சிறை எடுத்துட்டு போன போது அப்ப அங்க உட்காந்துகிட்டு
ஆஞ்சநேயர் கூப்பிடுறாரு, அம்மா தாயே நீங்க இப்பவே என்னோட வாங்க, நான் ஒரே அடியா உங்களை தூக்கிட்டு போய் ராமபிரான் கிட்ட சேர்க்கிறேன் என்று மெத்த பணிவோடு கண்ணியமாக கேட்கிறார். அப்ப அந்த சீதை என்ன சொன்னா தெரியுமா, எல்லல் மாக்கள் இலங்கை எது ஆகுமோ, எல்லை நீத்த இவ்வுலகம் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன் என்று சொன்னாள் என்றால், என்னால ஒரு வார்த்தையால இந்த உலகத்தை சுட்டுட்டு என்னால தப்பிச்சு வர முடியும், ஆனா நான் அமைதியாக இங்கே இருப்பது எதற்கு தெரியுமா, என் ராமபிரானுக்கு பெருமை சேர வேண்டும், அவன் வில்லாற்றலால் வந்து என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று காதலுக்காக தன்னைய வருத்திக்கிட்டு 10 மாதம் தவம் இருந்தானா, அந்த தவம் உங்களுக்கு வருமா? நண்பன் கிட்ட அப்படியே எல்லாத்தையும் நம்ம சொல்லலாமா? நான் தெளிவா சொல்றேங்க, எங்கேயாவது உங்க நண்பன் கிட்ட உங்களோட ரகசியத்தை சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷம் பேஸ்புக்ல போட்டு காலி பண்ணிடுவாங்க. வள்ளுவருடைய குரல்ல ஒண்ணு உண்டு, காதலியை பிரிஞ்சு காதலன் பொருள் தேடுவதற்காக கடல் பயணத்துக்கு போக போறான். போகும்போது இந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லிட்டு போறதுக்காக வர்றான். இவ தலையை இப்படி தொங்க போட்டுட்டே நின்றுட்டு இருக்கா, பக்கத்துல வந்து அவளுடைய இந்த முகவாய்க்கட்டை இப்படி நிமித்தி இப்படி பாக்குறா, கண்ணு ரெண்டும் அப்படியே குளம் கட்டி இருக்கு, கண்ணீர் மல்க நின்னுகிட்டே இருக்கா. இவன் என்ன சொல்லுவான், அப்போ அழாத, நான் வந்துடுவேன், நீ வந்து பத்திரமாயிரு, என்னைய நினைச்சுக்க, நான் உனக்கு கடிதம் போடுறேன், இது மாதிரி தானே வசனம் வரணும் அடுத்தாப்புல. இவன் இப்படி இந்த பெண்ணை அப்படி முகத்தை அப்படி நிமித்தி பார்த்த உடனேயே அந்த பொண்ணு சொல்றா, இங்க பாரு, போகலன்னு இருந்தா போகலங்கிற மாதிரி வார்த்தை இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லு, அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுறதா இருந்தா நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க எவ உயிரோட இருக்கிறாளோ அவகிட்ட வந்து சொல்லு, செல்லாமை உண்டேல் எனக்குறை, நீ வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்று முடித்தார் வள்ளுவர். நீ வந்ததுக்கு அப்புறம் நான் இருக்கு, நீ போனேன்னு தெரிஞ்சதாலே நான் இங்க இருக்க மாட்டேயா, நான் கேட்கிறேன், இது மாதிரி எங்கேயாவது கிளம்பு நட்புல பார்க்க முடியுமா? இத கவியரசர் ரொம்ப அற்புதமாக சொன்னார் பாருங்க, தன்னுயிர் பிரிந்ததை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்திருந்தேன்னார் பாருங்க. இதெல்லாம் பெரிய அளவுக்கு கற்பனைங்க, இதெல்லாம் அது அந்த விதமான உணர்வெல்லாம் காதலில் மட்டும்தான் கிடைக்கும்ங்க. காதல் என்றால் நீங்க உடனே உடனே கொச்சைப்படுத்திட்டு அப்படி இப்படி அதுல வேற ஹார்மோன் செய்யும் கலகம் தானடாவா, கொல்லணுமே அவங்களெல்லாம், ஹார்மோன் செய்யும் கலகமா, அப்படி இல்லைங்க. காதல் எப்படி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, எங்க அணில கூட சொன்னாரு, தாஜ்மஹால் உலக காதலர் சின்னம்னு சொல்லிக்கிறோம்ல, இப்போ அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான காதல் கதை இருக்கு. நான் சொல்ல வர்ற காதல் கதை ஷாஜஹான் மும்தாஜோட காதல் கதை இல்லை, அந்த தாஜ்மஹால் உருவாவதற்காக வந்த ஒரு காதல் கதை. அப்போ அந்த நாட்டில் அந்த ராஜ்யத்துக்குள்ள ஷாஜஹான் என்ன பண்ணாரு, காதலிக்காக ஒரு பெரிய மாளிகை கட்டணும்னு முடிவு பண்ண உடனே நிறைய இந்த வரைபட கலைஞர்களை எல்லாம் கூப்பிட்டாரு. ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, கட்டிடக்கலைக்கு டயக்ராம் போட்டு தருவாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என் காதலிக்கு நான் பெரிய மாளிகை கட்டணும், அதை நீங்க எல்லாரும் டயக்ராம் போட்டு அதை வரைபடம் வரைஞ்சு கொடுங்க அப்படின்னாரு. எல்லாரும் முயற்சி பண்ணாங்க, ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவனை கொன்று வேண்டாரு. இது அன்னைக்கு இருந்த ராஜாக்களுக்கு இருக்கிற பழக்கம், எல்லாரும் போட்டி போடுறாங்க, ஆனா யாருடைய அந்த வரைபடமும் அவருக்கு திருப்தி இல்லை. அந்த ஊர்ல அப்ப ரொம்ப ஒரு திறமையான ஒரு ஓவியன், அவன் பேரு திலோத்தின்னு பேரு, அவனை கொண்டு வந்து சொல்லிட்டாங்க, அவன் நினைச்சான்னா வரைஞ்சிருவான் அப்படின்னு. கூட 4 பேர் இருக்காங்களே நண்பர்கள், மாட்டி விடுறதுக்குன்னு அவன் நினைச்சா வரைஞ்சிருவான் அப்படின்னு மகாராஜா கூப்பிட்டு சொல்லிட்டார். இந்த பார், 4 நாள்ல இங்க வரைபடம் வந்தாகணும், இல்ல உன் கழுத்தறுத்து போட்டுருவேன் அப்படின்ட்டாரு. இவன் பேசாம போய் யமுனை நதிக்கரையில உட்காந்துட்டே இருந்தான். அவனுடைய காதலி ஹெலன் அங்கே வருகிறாள். என்ன இப்படி உட்காந்துருக்கிற, மும்தாஜ் மகாராணி அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு, அந்த அம்மாவுக்காக மாளிகை கட்டுறதுக்கு மகாராஜா ஷாஜஹான் இப்படி ஒரு ஆணையை போட்டுட்டாரு, எனக்கு அந்த ஃபீலிங் வரவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு எந்த டயக்ராமை நினைச்சாலும் எனக்கு அது வரமாட்டேங்குது. நீ அந்த காதலிக்கிட்ட வெளிப்படையா சொல்றான், அவ்வளவுதானே, ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வரைஞ்சி கொடுத்துர்லாம் அப்படின்னு அவனை சமாதானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டா. மறுநாள் காலையிலே இந்த திலோத்தி என்கின்ற ஓவியனின் காதலி ஹெலன் யமுனை ஆற்றிலே பிணமாக மிதந்தாள். ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிட்டா. ஒரு காதலனுடைய உணர்வு, அந்த மனைவியை இழந்த அந்த பரிதவிப்பு நீ உணர வேண்டும் என்றால் அதே சோகம் உனக்கு வர வேண்டும், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நீ இந்த மண்ணில் வாழ்ந்து நிலை பெற வேண்டும் என்று எழுதிவிட்டு போனாள் என்றால் இது காதல். அந்த சிரிக்கிறார் பாருங்க தம்பி ரவிக்குமார், அவரோட பள்ளிக்கூடத்துல 5 வயசு 7 வயசுல படிச்ச ஒரு நண்பர், இப்ப வந்து அவரை பாக்குறாருன்னு வைங்க, இவருக்கு அடையாளம் தெரியாது,
அடையாளமே தெரியாம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறமா அப்புறமா அவனா நீ அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. ஆமா. ஆனா இந்த கூட்டத்துக்குள்ள ரவிக்குமாரோட பால்ய காலத்து காதலி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப இல்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க மூணு இல்ல 30 கேமரா போட்டாலும் ஜூமிங் கரெக்டா அங்க போய் நின்னு ஆ இது நம்ம ஆள் இல்ல அப்படின்னு தெரியுதா தெரியலையா? இந்த இடத்துல நான் ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். இது நான் ரவிக்குமாரை மட்டும் சொல்லல, இங்க இருக்கிற எல்லாரையும் சொல்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிக முக்கியத்துவம் பெறுவது அது வெற்றி பெற்றிருந்தாலும் சரி தோல்வி அடைந்திருந்தாலும் சரி காதல் ஒன்றுதான் அதிக முக்கியத்துவத்தை பெறும் என்பதனை உண்மையாக நேர்மையாக சத்தியமாக நீங்கள் எல்லோரிடமும் தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்று கேட்டு பூத்திருக்கும் புத்தாண்டு நம் அத்துணை பேருக்கும் நல்ல புத்துணர்ச்சியையும் புது வாழ்க்கையையும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல வலுவான வாதங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் நம்முடைய புதுகை பாரதி. தாஜ்மஹால் எழுப்பப்பட்டவருடைய அதனுடைய வரலாற்றினுடைய பின்னணியில் இருந்த இன்னொரு ஒரு சோகமான கதையை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மழை பெய்த பிறகு செம்மண் உள்ள ஒரு நிலப்பரப்பிலே பெய்துவிட்டால் அந்த மழை நீரானது செம்மண்ணோடு சேர்ந்து ஒன்றாக பிணைய முடியாது, ஒன்றரை கலப்பது போல நீனும் நானும் அன்பால் கூடினோம் என்று காதலுக்கு உள்ள அந்த மரியாதையை சிறப்பை குறுந்தொகை நமக்கு காட்டிய செய்திகளும் உண்டு. நிறைவான பேச்சாளராக வருகிறார் தம்பி பூபால பகதி சொன்ன அவருக்கு நடிப்பிசை புலவர் நான் பேர் வச்சிருக்கேன் இந்த அணியில. நிறைந்த அவைக்கும் நடுவர்வர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்து புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வணக்கங்களோடு தெரிவித்துக் கொண்டு யாரோ காதலிச்சு யாரோ காதலிச்சு மிஸ்டர் பூதத்தான் யாரோ காதலிச்சு உருப்படல ஒன்னும் சரிப்படல யாரோ காதலிச்சு மிஸ்டர் கவியரசன் யாரோ காதலிச்சு உருப்படல ஒன்னும் சரிப்படல வாழ்க்கையிலே ஒன்னும் சுகப்படல காதல படம் எடுத்தா ஓடுமுங்க தியேட்டரில் சனம் கூடுமுங்க தேவதாசவன் பார்வதி அம்பிகாவதி அமராவதி கதைய கேளு முடிவ பாரு கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க எனக்கு இந்த காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா. நடுவர்வர்களே இப்ப நாங்க மூணு பேர் என்ன காதலுக்கு எதிரியா? அதெல்லாம் கிடையாது. காதல் இயல்பு 18 வயசு 19 வயசு 20 வயசு ஆனா ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ காதல்ங்கிறது வரணும். வரலைன்னா அவன் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும், வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீ பண்ணிடணும், அது பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதானே பேச்ச, எது முக்கியத்துவமா இருக்கு? முதல்ல இப்ப காதலா பண்றானுங்க, காதல் அங்க பண்றானுங்க, தியேட்டர் எதுக்கு கட்டினாங்களோ இல்லையாங்க, இந்த பைக் வாங்கியிருக்காங்க பாருங்க, 3 கிலோமீட்டருக்கு மேல புள்ளாடி பின்னாடி அந்த புள்ள உட்காந்துருக்குங்க, மூணாவது மாடியில் மூணாவது மாடியில் உட்காந்துருக்கு, மொத மாடியில் உட்காந்து வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. இதுக்கு பேர் காதலாங்க. அது இப்போ காதலாக பண்ணுறாங்க, அதில் இவங்களாம் வர பூதத்தை வந்து சொல்கிறாரு அப்படியே, மணமகளே மருமகளே வா வா உன் காலை எடுத்து வைத்து வா வா குணம் இருக்கும் குளமகளே வா. இதெல்லாம் எதுக்கு செய்யமா சொல்கிறாங்க? உனக்கிட்ட குணம்னு ஒன்று இருந்தால் அதையாவது எடுத்துட்டு வான்னு அர்த்தம். காதலிக்கும் போது ஒரு பொண்ணு மாமா மாமா மாமான்னுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ, எனக்கு வேற அதுக்கு வேற, குழந்தை பிறந்துச்சு. காதலிக்கும் போது என்ன 100 தடவை 100க்கு 100 தடவை மாமா மாமான்னுச்சு. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கறேன், அது புள்ளைய என்கிட்ட மாமான்னு சொல்லுது, மாமா நிற்கிறாங்க சொல்லு. என் நட்பு அப்படி சொல்ல முடியுமாங்க? இப்ப நான் கேட்கறேன், இங்க மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க, எது முக்கியத்துவம் பெறுது? காதல் அது பூக்கும் அவ்வளவுதான், ஃப்ளவர்ஸ் படப்படன்னு இருக்கும் இருக்கும், ஓகே போயிட்டு முடிச்சுக்க முடிச்சுட்டு போயிரு, வேலை முடிஞ்சு. நட்பு அப்படி இல்லையே, காதலை நீங்கள் வந்து மனைவிக்கிட்ட போய் இதா வருது பத்தியா கூப்பிடு வீட்டுக்குள்ள, இந்த பொண்ணை தான் நான் +2 படிக்கல லவ் பண்ணேன்,
யாராவது சொல்லி பாருங்களே, நீங்க சொல்ல முடியுமா? வாழ்க்கையில யதார்த்தத்தில் எது முக்கியத்துவமா இருக்கு? நட்பு தானங்க. அவர் சொன்னாரு, மார்க்ஸ் ஜென்னி காதல் உண்மையானது, மார்க்ஸ் ஜென்னி காதல் உண்மையானது தான். ஆனால் தன் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த பணத்தை அத்தனையும் மார்க்ஸுக்காக கொடுத்து, மார்க்ஸ் இறந்தபோது கார்ல் மார்க்ஸ் இறக்கவில்லை, அவன் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் என்று சொன்னானே எங்கெல்ஸ், ஃபிரெடரிக் எங்கெல்ஸ், அந்த நட்புதான் மார்க்ஸை எழுத வைத்தது. மறந்துடாதீங்க, வைரம் தெளிவிருக்காரு, எட்டில் அழகு பதினெட்டில் அழகு, எந்த பெண்ணும் இருபதில் இரட்டை அழகு, பதினெட்டு வயசுல பண்ணி கூட அழகா தெரியும் பாங்க. அது ஒரு பருவத்தில் வருகிற ஒரு பூக்கிற ஒரு பூ. நட்பம்பு நட்பம்பு அப்படி இல்லை, அது 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 காலந்தோறும் நெருங்கி நெருங்கி தோன்றிக்கொண்டே இருப்பது நட்பு. ஆறாவது படிக்கல அஞ்சாவது படிக்கல அந்த பைய தூக்கிட்டு போவோம் பார்த்தீங்களா, மஞ்சள் பைய, இந்த இந்த பைய தூக்கி போட்டுட்டு அதுலேயும் மண்டையில் போட்டுக்கிறது, இப்படி இந்த சோழனா பைய இப்படி போட்டுட்டு நடப்போம். அப்போ 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 இருந்த நட்பு. இப்போவும் ஊருக்கு போனால், நான் 25 வருஷம் ஆச்சு ஊருக்கே போகிறதில்ல, எப்போ தான் போகிறேன். இப்போ போனோன்னே எங்கே இருக்கான் நாராஜ், எங்கே இருக்கான் அவன், இருக்கான் எங்கே இருக்கான்னு நான் பார்த்து தேடிடுது தேடிடுறோம். அப்போவே பூத்துது, பூவும் பூத்துச்சு. நான் இப்போ போய் தேட முடியுமா? அந்த பூ அந்த நாளே கசங்கி அது போயிடுச்சு, அது நான் தான் ஆச்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். இறங்கி வந்து ஈஸியாக நின்று பார்த்தா தானே புரியும். அவங்க சொல்கிறாங்க, பிபி ஆகுமா, படபடப்பா இருக்குமா, அவங்கமா இருக்குமா, ஏன் இந்த படபடப்புங்கிறேன். அது அது வந்தால் தான் தெரியும், வந்தால் தான் தெரியும், வராமல் இல்லை, வந்து தானே நொந்து தானே இவ்வளவும் பேசி தாடியை வச்சுக்கிட்டுறோம் நாங்கள். ஒன்று ரெண்டாக இருந்தால் பரவாயில்லைங்க, ஒன்று ரெண்டாக இருந்தால் பரவாயில்ல, எங்கள் ஆளுங்கள பசங்களை கேளுங்க, ஒன்று ரெண்டாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம். எம்பிட்டு எம்பிட்டு நாங்கள் சமாளித்து எல்லாத்தையும் பண்ணி நட்பு இறுக்கமாகறதே உங்கள் தோல்வியில் தானே. எப்போ தோல்வி நினைக்கிறதோ அது முதல்ல நட்பு பிரிகிறது எங்கே தெரியுமா? முதல்ல அந்த பொண்ணு வந்து சொல்லும், அவனோட சேராத, நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அதை முதல்ல ஆரம்பிக்கும். அந்த நான் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே, அண்ணே நல்லா இருக்கீங்க அண்ணே அப்படிலாம் சொல்லுவோம். தனியாக போயில, எதுக்கு அவனோடையே வரீங்க? இதுதாங்க நட்பு. நட்பு தான் என்னமோ பெருசா இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கு, எங்க அணியில சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, அது வேற இருக்கு, உண்மைதான். இந்த காதல் மாதிரி, காதல் மாதிரி அங்க பூத்து இங்க பூத்து நட்பு அப்படி இல்ல, டக் டக் அவ்வளவுதான், உடனே கண் பார்த்து முடிஞ்சிடும் நட்பு. அது அப்படியே தொடரும், அதான் ரொம்ப முக்கியம், அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப, நான் ஒரே வரியில சொல்லணும்னா நடுவர் அவர்களே, காதல் என்பது ரொம்ப, அதுக்கு ஒரு பிஜிஎம்லாம் போட்டு கோரஸ் எல்லாம் போட்டு சினிமாவிலேயே தந்தன தந்தன நந்தன 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 பல்பு போட்டு கோரஸ் ஆட விட்டு இவ்வளவும் பண்ணணும். நட்பு அப்படி இல்லை, ஒரு லுக்கு ஒரு கைகுலுக்கல் அவ்வளோதான். காதல் கோட்டையை விட நட்பு பாலம், அந்த காதல் கோட்டைக்கு அழைத்து செல்வதே இந்த நட்பு பாலத்தின் வழியாகத்தான், இந்த பாலத்தின் வழியாகத்தான் அந்த கோட்டைக்கே செல்ல வேண்டும். ஒருவேளை அந்த கோட்டை சாய்ந்து விட்டால் கூட இந்த பாலத்தின் வழியாகத்தான் கடந்து நீங்கள் வெளியேற வேண்டும். இது ஒரே வழி, இந்த பாலம் தான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது நம்ம பூபால பிரகதீசன், நான் சொன்னேன்ல அப்படியே அவருடைய பாடி லாங்குவேஜ் நம்மளை அப்படியே சிரிக்க வைக்கும் அப்படின்ட்டு நிறைய செய்திகள்லாம் சொல்லியிருக்காரு. நவீன சினிமா பாட்டுகள்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் காதல் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள், காதல் தான் அதிக முக்கியத்துவம் என்று. இந்த பக்கம் நட்புக்கு அவர்களும் வரலாற்று சான்றுகள், அன்றாட நிகழ்வுகள் எல்லாத்தையும் அழகாக எடுத்து சொல்லிட்டாங்க. நண்பர் நண்பர்கள் பாருங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பக்கம் பேசியிருக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸ், ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் அவரை பற்றி சொன்னாங்க. இன்னும் ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா நட்பு இருக்கு பாருங்க, அந்த நட்பை நீங்கள் எடுத்து பார்க்கணும். வரலாற்றில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு நட்பு இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ. கிட்டத்தட்ட 630 முறைக்கு மேலாக அமெரிக்காக்காரர் கொலை பண்ண முயற்சி பண்ணான்,
ஆனால் அவர் கொலையே செய்ய முடியல. கியூபா நாட்டிலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து பாடிஸ்டாயினுடைய சர்வாதிகார ஆட்சி, அமெரிக்காவினுடைய அடிமையாக வாழ்ந்த அவனுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு அந்த நாட்டை முன்னேற்றியவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. யாருடைய நட்பால் தெரியுமா? சேகுவாரா என்பவருடைய நட்பால். நட்புக்கு என்று சில தனி மரியாதைகள்லாம் உண்டு. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக இறைவனே தூது போனார், அது நட்பினுடைய அடையாளம். பித்தாய் பிரைசிவுடி பெருமானே அருளாளான்னு பின்னாடி சுந்தரமூர்த்தி சாமிகள் இறைவனை நோக்கி பாடுகிறார். இருவரும் அந்த தம்பிரான் தோழர் என்ற ஒரு பேரே உண்டு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு. ஏனென்றால் பறவை நாச்சியாருக்காக திருவாரூர் தெருவிலே சிவபெருமான் தூது போகிறார். ரெண்டு பேரை நட்புக்காக பறவை நாச்சியார் சுந்தரருடைய காதலுக்காக தூது போகிறார் சிவபெருமான் என்று சொன்னால் அது நட்பினுடைய ஒரு அடையாளம். நட்பு இருந்து விட்டால் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடலாம் என்பதற்கு நிறைய வரலாற்று உதாரணங்களை எல்லாம் அவர் எடுத்து சொன்னார்கள். காதல் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? வாழ்க்கையில் காதல் ரொம்ப முக்கியம். அது அந்த காலத்திலிருந்து சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாத்தன் ஊச்சும் கள்ளத்தின் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறியின்னு சங்க இலக்கிய பாடல உண்டு. ஒரு பாலைவனத்தில் இரண்டு மான், ஆண்மானும் பெண்மானும் போகிறது. அது கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, அதை குடிக்க வேண்டும், தாகத்தை போக்க வேண்டும். அப்போ என்ன நினைக்குது ஆண்மானு? சி பாவம், அது குடிச்சிட்டு போட்டோம், அவங்க தாகத்தை பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குடிக்கிற மாதிரி இது நடிக்குதான். எப்படிப்பட்ட ஒரு காதல் உணர்வு பாருங்க. அந்த விலங்கினங்களுக்குள்ள அந்த காதல் அந்த காலத்தில் இருந்திருக்குன்னா மனுஷர்கள் நாம் சொல்லவா வேண்டும்? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பலனும் ஒன்றொடி கண்ணே உள அழகான வலைகளை போட்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணிடமிருந்து கிடைக்கக்கூடிய இன்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற இந்த ஐம்புலன்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரே பிறவி இந்த உலகத்தில் பெண் பிறவி தான் என்று திருவள்ளுவர் சொல்றாருங்க. சாதாரண விஷயமாங்க. புது மல்லர் அல்ல யாரு அவள், காய்ந்த புல்கட்டே அவள் உடம்பு. சதிராடும் நடையால் அல்ல, தள்ளாடி விழும் மூதாட்டி தான். மதியல்ல முகம் அவளுக்கு, வரல் நிலம் குழியில் கண்கள். எது எனக்கு இன்பம் தரும்? அவள் இருக்கிறாள் என்ற ஒன்றே. சா நினைச்சு பாருங்க, காதல் இல்லாவிட்டால் இந்த பூமியே இருக்காது, காதல் இல்லாவிட்டால் இந்த உயிரினங்களே தோன்றாது என்று சொல்லுகின்ற போது நட்பா காதலா என்று ஆராய்ந்து பார்த்தால் நட்பை விட ஒரு படி மேல் காதல் தான் இருக்கிறது. அதுதான் நம்மை கடைசி வரை இருந்து காக்கும். காதல் என்பது ஒரு கோட்டை, காதல் என்பது இதயத்தில் இருக்கக்கூடியது, காதல் என்பது நம்முடைய சுவாசம், காதல் என்பது நம்முடைய இரத்த ஓட்டம். நட்பு இங்கே ஆயிரம் நட்புகள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு காதல் தான் இருக்க முடியும். உண்மையான காதல் இறுதி வரை இருக்க முடியும். ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருக்கிறாள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே நட்பை விட நம்மை பொறுத்தவரையிலே வாழ்க்கையிலே அதிக முக்கியத்துவம் பெறுவது காதலே என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.